நிலை உயர யார் துணை வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அமைச்சியில் போட்டு அதிகம் என்ன பேச வேண்டிய விரும்பல. ஆகவே அதுக்கு சும்மா நான் திருக்குறள் எப்போதும் அதிகம் விளக்க சொல்றதில்லை, ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே நிலை உயர வேணுமென்றால் நாட்டில் நல்ல திருவடி நற்றால் நம்மை தர நன்மை தரக்கூடிய தாள், நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய தாள், பாவத்தை பொடியாக்கக்கூடிய தாள், அறியாமை நீக்கி தெளிந்து அறிவு தரக்கூடிய தாள், அத்தனை அந்த தாள் அவன்தான் வள்ளுவர் பெருமான், திருமலை தேவர், காலாங்கிநாதர், போகதேவர், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன். இவருடைய ஆசி பெற்று பெருதற்கரிய மாடுப்பிறவியை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருதற்கரிய மாடுப்பிறவி கிடைத்தறிக்கே சங்கம் கிடைத்திருக்கு, பெருதற்கரிய மாடுப்பிறவி பெற்றிருக்கிறோம். ஆகவே தினமும் ஆசா ஞானிகளை வணங்கி ஆசி பெற்று பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம். பல கோடி ஜென்மங்களாக பூச்சி காட்டு வந்து போயிட்டுருக்கு. இந்த ஜென்மத்தை தொட்டு பார்க்குறான், தொட்டவே ஆசான் கொட்டி அதை சார்ந்து கொள்வான் என்று சொல்லி திருக்குறளுக்கு நான் சரியான விளக்கம் தரவில்லை. ஏதோ அந்த சார்பாக வச்சு பேசுகிறேன். பேசுவதெல்லாம் ஆசான் பெருமை தான். அதில் சில குறை இருக்கலாம், ஏன்னா போதிய கல்விவிழாதவன் நான், பள்ளிக்கூடத்து போகாதவன். ஆகவே இல்லை, சில குறை இருக்க தான் செய்யும். கற்றுடந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.